எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சாரி சார், அவங்கள எங்களால காப்பாற்ற முடியல. இந்த குழந்தை என் குழந்தை, நீங்க சொல்லவே கூடாது. கல்யாணிய பார்த்ததுமே புடிச்சு போச்சான், ஆள் அனுப்பி பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்த 15 நாள் கெடு முடிஞ்சிடும். யாரா இவங்கெல்லாம்? என் ஃப்ரெண்ட் முரளியோட குழந்தைங்கப்பா. அவனும் அவன் வைஃபும் போன வாரம் நடந்த ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இந்த முக்கியமான விஷயத்த லேட் பண்ணாம என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி தம்பி, வெச்சிருவா? ஆ, வெச்சிரு அங்கிள். நாளைக்குள்ள அந்த தம்பிக்கு ஏதாவது ஒரு வீட பாத்து வைக்கணும். கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கியாச்சு. தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி சரி, வாங்கப்பா, டைம் ஆச்சு, சாப்பிடலாம். சரிம்மா.
அம்மா, அந்த விமல் தம்பியும் நிச்சயத்துக்கு கூப்பிட்டிருக்கேன். வந்தா அந்த தம்பிய உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிப்பா, வாங்க சாப்பிடலாம். வாங்க வா. விமல், யாரு போன்ல? போன்ல கல்யாணியுடைய கையில தான் வைப்பேன். இதுக்கு டச் இருக்கணும்னு நான் உனக்கு கால் பண்ணேன், ஆனா அவ என் தலையில பெரிய குண்டு தூக்க போட்டான். என்ன? கல்யாணிக்கு கல்யாணமா? மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். இப்ப ரெண்டு சிக்கல் இருக்கி. ஒண்ணு கல்யாணி. எந்த கல்யாணி கழுத்த தாலி கட்டி அவளை இழுத்துட்டு வந்து காலில் போட்டு நசுக்கணும்னு நினைச்சோமோ அந்த கல்யாணிக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அதை நம்ம தடுத்து நிறுத்தியாகும். ரெண்டாவது பிரச்சனை, அந்த ராஜேஷ் நம்ம கிட்ட மாமூல் வாங்கிட்டு சலாம் போட்டு சுத்திட்டு இருந்தவன் இப்ப நல்லவனா மாறி அந்த கல்யாணி பக்கம் போய் சேர்ந்துட்டான். அது நமக்கு ரொம்ப டேஞ்சர். அண்ணி, ரொம்ப டேஞ்சர். அந்த கல்யாணி குடும்பத்தை வளர்ச்சி கைக்குள்ள போட்டு அவ கழுத்து தாலி கட்டுறதுக்குள்ள ராஜேஷ் என்ன பார்த்துட்டான். நிச்சயமா என்ன காட்டி கொடுத்துருவான். நிச்சயமா என்ன காட்டி கொடுத்துருவான். அண்ணி, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், அனாத, நல்லவன் வல்லவன். இப்பதான் மெதுவா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப அந்த ராஜேஷ்கண்ணில் பட்டவன் ஏன் நம்ம திட்டமெல்லாம் தூள் தூள் ஆயிடும். இந்த லட்சணத்துல அந்த கல்யாணி நிச்சயதார்த்தத்துக்கு அங்க அப்பா என்ன வாய் நிறைய கூப்பிட்டுருக்கான். போகலன்னா தப்பாயிடும், ஆனா போயிட்டா ராஜேஷ்கண்ண யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருமே. சரி, இப்ப என்னதான் பண்ண போற? அதான் நீ யோசிக்கிற. பேசாம அந்த ராஜேஷ் கூப்பிட்டு வேலை பேசிட்டோம். மறக்க மாட்டா நீ. ஏன்னா இப்ப உனக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு பொண்டாட்டி அமைய போறன்ற போதல இருப்பான். இந்த நேரத்துல நம்ம போற பிச்சை காசுலாம் அவனுக்கு பெருசா தெரியாது, நம்மள சட்டை பண்ண மாட்டான். சரி, ஆளை வச்சு தூக்கிடு. என்னங்க நீ பேசுறீங்க? போலீஸ்கார மேல கை வைக்கிறது ரொம்ப ரிஸ்க். விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு, மொத்தம் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில போட்டுருவான். ஐயோ, அப்ப இப்ப என்னதான் பண்ண போற? அந்த நிச்சயதார்த்தத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். கல்யாணிக்கு கல்யாணமும் நடக்கக்கூடாது. அண்ணி, கல்யாணிக்கு அந்த தாலி ஒண்ணு ஏறனா அத நான் கட்டுற தலையதான் இருக்கணும். கல்யாணி, என் கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ நான் வரேன். நீ தேவி, கல்யாணம் ஆனதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சிடாத. அப்பப்ப கிறிஸ்மஸ்க்கு வந்து போயிட்டு ராத்திரியில் ஒரு பகல்ல நான் எப்படி
சொல்லு தேவி, அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாண நாள் அதுவும் இப்படி பண்ணினா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம்ல. எங்கயோ ஒரு மூலையில கூலி வேலை செஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களா நிம்மதியா சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தேன். அது அந்த கடவுளுக்கு கூட பிடிக்கலையே. இப்படி மோகன் ரூபத்துல நமக்கு ஒரு யமனை அனுப்பிட்டானே. கோயம்புத்தூருக்கு போயிட்டோன்னு போய் சொல்லிட்டு நம்ம சொந்த ஊர்லயே இப்படி ஒழிஞ்சு வாழ வேண்டியது இருக்குது. எங்க அந்த மோகனுக்கு நல்ல சாவே வராது. அவங்க அப்படி சுட்டுகிட்டு செத்த மாதிரி இவனும் அப்படித்தான் சாக போறான். நம்ம பொண்ணுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப அவன் பைத்தியமா அழையிறான். பத்தவே பத்தாது. இன்னும் நிறைய கஷ்டப்படணுங்க. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. கஷ்டம்னு வேலைக்கு வந்த பொண்ண இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டானே, அவன் குடும்பம் விளங்கவே விளங்காது. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். நாமளும் இன்னும் எவ்வளவு நாள் தான் புலம்பிக்கிட்டே இருக்கிறது? வேற என்னங்க செய்ய முடியும்? வெளியில தலை காட்ட முடியலங்க. வீச முளைச்ச எல்லா நாய்களும் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்களே. இந்த வாழ்க்கை வாழறதுக்கு பேசாம நானுக்கு செத்து போயிருந்தாங்க. முடியலையே, சாகுறதுக்கு துணிச்சல் வரலையே. நான் சாகுறேனாலும் என்னைய விட மாட்டேங்கிறீங்க. தேவி இருமா, சொல்றது கிளம்பா, அவசரப்படாதுமா. என்ன பாரு, என்ன காரியம் பண்ற நீ? ஏண்டி எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? ஏய், இந்த வேலைய மோகன் உன் வாழ்க்கையை கெடுத்தானே, அன்னைக்கே செஞ்சிருந்தீனா போகட்டு தூக்கி போட்டு நிம்மதியா இருந்திருப்போண்டி. ஏண்டி இப்படி பொண்ண திட்டுற? அவளே நொந்து போய் கிடக்குறா. வேற என்னங்க பண்ண முடியும்? என்னால திட்ட தாங்க முடியும்? மணிக்கு ஒரு தடவை இப்படி சாகுறேன் சாகுறேன்னு ஓடுறவள என்னால எப்படிங்க காப்பாத்த முடியும்? எப்படிங்க காப்பாத்த முடியும்? மாப்பிள வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள, உட்காருங்க. கல்யாணத்தன்னைக்கு ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு, அப்ப போனீங்க, அதுக்கப்புறம் திரும்பி கூட பாக்கல. என்னங்க, அவர் தான் இப்ப திரும்ப வந்திருக்காருல்ல? கல்யாண மண்டபத்துல எங்க பொண்ணால உங்களுக்கு அசிங்கமா போச்சு, அதுக்காக நான் உங்க காலில் கூட விழுகிறேன். என் பொண்ண நான் தைரியம் இல்லாம கோழையா வளர்த்துட்டேன் தம்பி. அது நல்லதான், அவ வேலைக்கு போன இடத்துல அந்த கம்பெனி முதலாளி என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான். சாகவும் துணிச்சல் இல்லாம வெளியே போகவும் பயந்துகிட்டு என் பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறா தம்பி.
மாப்பிள்ள, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நீங்க மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு அப்பாவி மாப்பிள்ள, நீங்க தான் அவளுக்கு வாழ்க்கை தரணும். யோ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னமோ பால் திரிஞ்சு போச்சு, அது அப்படியே தயாராக்கி சாப்பிடுன்னு சொல்ற. போன் பொண்ணுக்கு நான் வாழ்க்கை தரணுமா? என்ன காமெடி பண்றியா? நான் கல்யாண மண்டபத்துல அசிங்கப்பட்டது பத்தாதா? என்ன வாழ்க்கை ஃபுல்லா அசிங்கப்பட சொல்றியா? நான் எப்படியும் அவன் பொண்ணை கூட்டிட்டு வெளியே போவேன்? அதான் பேப்பர்ல போட்டோ போட்டு நியூஸ் எழுதிட்டானே, அதான் முதலாளியால கற்பழிக்கப்பட்ட பொண்ணு, ஏமாந்த மாப்பிள்ளன்னு கொட்ட எழுத்துல போட்டானே. இனி என்ன வாழுது? நான் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு இன்னொரு பொண்ணை பாத்துருக்கோம், இந்த மாச கடைசியில கல்யாணம். இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னோம், ஆனா அவ ஒன்னே ஒண்ணுதான் கேட்டா. உங்க பொண்ணு கிட்ட இருந்து விவாகரத்து கையெழுத்து. என்னதான் தாலி கட்டின கையோட பிரிஞ்சாலும் இவன் எனக்கு பொண்டாட்டி தான். ஊரை கூட்டி தாலி கட்டிருக்கேன், அது எப்படி இல்லைனாகும்? அதனாலதான் சொல்றேன், இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. நான் பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வரேன், நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டுட்டு கழுத்துல நான் கட்டின தாலியையும் கலட்டி வைக்க சொல்லுங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன்.
வாங்க சார். நல்லா இருக்கீங்களா மாப்ள? நல்லா இருக்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். வீட்ல எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க சார். கல்யாணி வந்து உங்க வீட்ல பேசிட்டு போன பிறகு என்னால தான் இங்க வர முடியல. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறதுனால இந்த வீட்டை பார்க்கணும், அந்த கிரவுண்டை பார்க்கணும், அப்பப்பப்ப ஏகப்பட்ட வேலை. நேத்து கூட பக்கத்தெருவுக்கு வந்தேன், ஆனா இங்க வர முடியல, என்ன பாத்துக்கங்களேன். சரி சார், கல்யாணி எங்க கிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? என்ன சொல்ல போற, கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்ட? அதான் அன்னைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்களே. நாங்களும் உங்களுக்கு வசதியான தேதியில நிச்சயதார்த்தத்தை பிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டோமே, வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற ஒண்ணும் சொல்லலையே. அடே என்னங்க நீங்க, இவனை பத்தி ஏதாவது சொன்னாலான்னு கேக்குறான். அதுவா? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன. சரி விடுங்க, நிச்சயதார்த்த தேதி எப்ப குறிச்சிருக்கீங்க? வர மாசம் 3ஆம் தேதிமா. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால புதன்கிழமை அன்னைக்கு பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா நிச்சயம் எங்க வச்சுக்கலாம்னு நீங்க தான் சொல்லணும். அவ என்ன சொல்றது, நம்ம போலீஸ் குவார்டர்ஸ்ல கம்யூனிட்டி ஹால் இருக்கு, அங்கேயே வச்சிடலாம். தம்பி கொஞ்சம் அந்த இன்சார்ஜுக்கு போன் பண்ணி சொல்லிட்டுப்பா. சரிம்மா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாமோ மாப்பிளைய தேடினேன், கடைசியில ஒரு இன்ஸ்பெக்டரே எனக்கு மாப்பிளையா வருவாருன்னு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. மாப்பிள்ள தம்பி, இப்போ குரு பயிற்சி நடந்ததுல அதுல இருந்து என் ராசி கொஞ்சம் ஓங்கிதான் இருக்கு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இது என் வீட்டுல நடக்கிற 2வது கல்யாணம். பெண்ணே பெண்ணே.